வணக்கம் நண்பர்களே, கதைப்பவன் சேனல் மூலம் தினமும் ஒரு சிறுகதையை பகிர்ந்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஈரா நடராசன் எழுதிய ஆயிஷா பற்றி பார்ப்போம். ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உரையாடல் தான் இந்த கதை. இன்னும் சொல்லப்போனால் ஆசிரியர் தன்னோட மாணவியை பற்றி விவரித்து எழுதினது தான் இந்த கதை. செக்கு மாடு போல வகுப்புக்கு போகிறதும் வரதுமா இருந்த ஆசிரியரை ஒரு மாட்டுக்கு சூடு போட்டா போல தன்னோட நேர்த்தியான கேள்விகளால் பல ஆண்டுகள் தூங்கியிருந்த அந்த ஆசிரியரை தட்டி எழுப்பினா ஆயிஷா. இப்படிதான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. தான் வேலை செய்கிற ஸ்கூல்லேயே விடுதி இருக்குது. அந்த விடுதி காப்பாளராகவே வந்து அந்த டீச்சர் இருக்கிறாங்க. அதாவது திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த விடுதி காப்பாளர் பதவி வந்து வகிச்சு போகிறாங்க. அவங்க அவர் ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க அந்த பொசிஷனில், சரிங்களா. இவங்களும் அதில் ஒருத்தி. இவங்க கொஞ்ச நாளாகவே அங்கே வந்து அந்த கல்யாணம் ஆகாதவங்க அங்கேயே தங்கி போகிறாங்க. அந்த விடுதி காப்பாளர் தங்கி போகிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அவங்க அந்த அறிவியல் பாடத்தை எடுத்துட்டு விருதி காப்பாளராக இருந்துட்டு அந்த லைஃப் அப்படியே செக்கு மாடு வாழ்க்கை போல ஓடுது அப்படின்றது அவங்க விவரிக்கிறாங்க ஸ்கூலில். ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா ஒரு சராசரியான மாணவி. 15 வயது இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு ஏபிஎல் படிக்கிற ஒரு மாணவி, சரிங்களா. பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஆயிஷா கிட்ட எதுவும் இல்லை, ஒரு சராசரி மாணவி. இன்னும் சொல்லப்போனா ஆசிரியர் ஆயிஷா எனக்கு யாரோ ஒருத்தி அப்படின்னு அந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈரா நடராசனுடைய நடை வந்து ரொம்ப எளிமையான ஒரு நடை. நீங்கள் படித்தீங்கன்னா அடுத்த பக்கத்தை அந்த புக்கை முடிக்காமல் நீங்கள் கீழே கொடுங்க. 45 பக்கம் தான் இந்த புக்கோட பேஜஸ், இந்த சிறுகதையோட பேஜ். ஸோ இது கொஞ்சம் எளிமையான ஒரு நடையிலே எழுதியிருக்கிறாரு, கண்டிப்பாக படிக்கலாம். சித்தியின் விளப்பில் வரும் ஆயிஷாவுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. சித்தப்பா கூட இந்த ஊரில் இல்லை, துபாயில் எங்கேயும் வேலை செஞ்சுட்டு வர்றாரு, சரிங்களா. ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் தான் ஆயிஷாவோட குடும்பம். அவங்களுக்கு பள்ளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நல்ல பேர் எதுவும் இல்லை. ஸோ ஒரே ஆறுதல் அந்த அறிவியல் ஆசிரியர் தான். தன்னுடைய கேட்குற எல்லா கேள்விக்கும் அந்த அறிவியல் ஆசிரியர் பதில் தெரியலன்னா கூட நான் விசாரித்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன், நான் படித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலான ஒரு பதில் கொடுக்காதனால ஆயிஷா வந்து அந்த ஆசிரியரோடு நெருங்கி பழகிறாள். ஆசிரியருக்கும் தன்னோட அறிவை மேம்படுத்திக்கிறது ஆயிஷாவோட பேசும்போது ஒரு புத்துணர்ச்சியாகவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆயிஷா இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் அவளுக்கு உதயமாக வரத ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க அந்த ஆசிரியர், சரிங்களா. இப்படியான ஒரு பந்தம் தான் ஆயிஷாவுக்கும் அந்த ஆசிரியருக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் மற்ற டீச்சருக்கும் மற்ற ஆசிரியருக்கும் ஆயிஷாவுக்கும் உள்ள பந்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெறுக்கத்தக்க ஒரு பெண்ணாக, ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு பெண்ணாக தான் ஆயிஷாவை பார்க்குறாங்க. அவளை அடிக்கிறது, துன்புறுத்துறது, இப்படி தான் இந்த அந்த பள்ளி வந்து நகர்த்துக்கு. ஒரு நாள் வகுப்பில் வந்து 11ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துக்கு இவள் வீட்டு பாடம் எழுதி கொடுத்து அந்த பசங்க மாட்டிக்கிறாங்க. அந்த பசங்க மாட்டிக்கினதில் கையெழுத்து கண்டு வச்சு மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கினதுக்கு ஆயிஷாவை கூப்பிட்றாங்க. ஆயிஷா வந்து தப்பு ஒத்துக்கிறா. இது ஒரு பெரிய நாடகமாகவே நடத்தி அவங்க சித்தி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்துது இந்த ஸ்கூல். 10ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணு 11ஆம் வகுப்புக்கு வேணும் வீட்டு பாடம் எழுதுனதை ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயமாக கருதாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஒரு தண்டனைக்குரிய விஷயமாக கருதி அந்த பொண்ணுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க. இப்படி தான் அந்த ஸ்கூலுடைய நடத்தை போயிட்டுருக்கு. இதுதான் அந்த ஆசிரியர் வந்து இந்த ஸ்கூலை வெறுக்கிறதுக்குண்டான ஒரு காரணமாகவும் இருக்குது. தன்னுடைய சக ஆசிரியர்களோட நடத்தையை வந்து இந்த ஆசிரியர் வந்து ரொம்பவே வந்து நினச்சி வருந்துறாரு. இப்படிப்பட்ட சமூகத்தில் ஆயிஷா வந்து மாட்டிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி காலகட்ட நகர்வுகளில் ஆயிஷா வந்து பல வகையான லைப்ரரிக்கு போகிறது, வெளியே ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸ்லாம் எடுத்து படிக்கிறதுன்ற மாதிரின ஒரு கொள்கையில் கொடுத்துருக்கா. இது எடுத்துகிட்டு வந்து தன்னோட மிஸ்கிட்ட பேசுறது, அறிவியல் ஆசிரியர்கிட்ட பேசுறது, அவங்க அதுக்குண்டான பதில்களை விளக்கத்தை என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விதமாக உரையாடிக்கிட்டே இருக்கும் போது இந்த புக்கெலாம் உனக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்க சொல்கிறேன் நான் லைப்ரரியிலேருந்து எடுக்கிறேன், உனக்கு லைப்ரரி மெம்பர்ஷிப்லாம் இருக்குதா, நீ அதெல்லாம் வாங்கிட்டேன் அந்த இல்லை சும்மா போய் பார்ப்பேன் ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுவேன், மாட்டிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் திரும்பி எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல வச்சிருவேன், அதெல்லாம் மாட்டிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் கேட்கும்போது ஆசிரியருக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும், சரிங்களா. அப்புறம் ஒரு வாட்டி என்ன சொல்கிறான்னா, மிஸ் எனக்கு இதில் பல விஷயங்கள் புரிய மாட்டேங்குது, ஒரு சில விஷயங்கள் தான் புரியுது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். இன்னும் உனக்கு வயசு வரலை இல்லம்மா, கொஞ்சம் வயசு ஆக ஆக நீ புரிஞ்சுப்ப, வளர வளர நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி சொல்கிறீங்க மிஸ், பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் 40 வயசில் தான் தன்னுடைய ஆராய்ச்சி ஆரம்பித்தார், ஆனால் நியூட்டன் 12 வயசுலேயே ஆரம்பிச்சிட்டாரு, வயசு ஒரு பிரச்சனையா இல்லை மிஸ், எனக்கு
இங்கிலீஷ் தான் பிரச்சனை, எனக்கு இங்கே இருக்க இங்கிலீஷ் புரியல, அதனால்தான் என்னால் வந்து படிச்சு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றது அந்த ஆசிரியருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. போக போக புரியுமா, நீ படிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்குறாங்க. அது அவள் கேட்குறாங்க மிஸ்கிட்ட, ஆயிஷா மிஸ் கிட்ட கேட்குறாங்க, மிஸ் இது யாருன்னா தமிழில் எழுதியிருந்தால் எவ்வளோ வசதியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதாம்மா, ஆனால் எழுதுறதுக்கு ஆள் தான் இல்லை. ஏன் மிஸ் நீங்கள் இதை எழுதக்கூடாது, நீங்கள் ஏன் தமிழில் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறோமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அதோட அந்த உரையாடல் முடியுது. இது அப்பப்போ நடக்கிற நிகழ்வுகளை ஆசிரியர் வந்து அந்த கதையில பதிவிடுறாரு. இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த ஆயிஷாவுக்கு எவ்வளோ ஒரு கல்விக்குண்டான தேடல் இருக்குது, ஆனால் பள்ளி வந்து அந்த மாணவியை எப்படி நடத்துதுன்றது தான் இங்கே வந்து கதையில வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்படியே போயிட்டு இருக்க ஆயிஷாவோட பள்ளி வாழ்க்கையில் நாலாபுரத்துலேருந்து பிரச்சனை வருது. பல டீச்சர்ஸ் வந்து அவளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. கெமிஸ்ட்ரி டீச்சர் அடிக்கிறாங்க, சரோஜினி மிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அறிவியல் ஆசிரியர் கிட்ட வந்து இவ வந்து பகிர்ந்துக்கிறா. பகிர்ந்துருக்கும் போது ரொம்ப அழுகுறா. அதை பார்க்கும்போது அந்த ஆசிரியருக்கு வந்து ரொம்ப மனசு வலிக்குது. ஆனால் அவங்க இந்த இடத்துல வந்து இந்த நிலைப்பாட்டை எப்படி வந்து ஆயிஷா வந்து எடுத்துக்கிறா அப்படின்றத வந்து அவங்க வந்து உணர முடியல அவங்களால. இவங்களுக்கு வந்து அவளுக்கு இவளை எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்றது, ஆனால் ஆயிஷா அதை எப்படி பார்க்குறா, எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அப்படின்றத இவங்க வந்து உணர முயற்சிக்கல. ஸோ இது ஒரு நாள் ஒரு இதுக்கு ஒரு 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 நாள் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன, அந்த அறிவியல் ஆசிரியர் வந்து ஒரு நாள் சார் ஹம்ப்ரி டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி, ஒரு ஆசிரியரை பற்றி, ஆராய்ச்சியாளரை பற்றி எடுத்துகிட்டு அவர் வந்து அறுவை சிகிச்சைக்காக மருந்து கண்டுபிடிச்சாரு. அறுவை சிகிச்சை நடக்கும்போது எப்படி வந்து அது வந்து நம்ம உடல் வந்து மருத்துவ வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு மருந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்ரக்ஸ் ஆக்சைடை வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க கிளாஸில், சரிங்களா. இவன் உடனே கேட்குறான், என்ன கேட்குறான், நைட்ரஸ் ஆக்சைடு தண்ணியில் கரையுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆ கரையும், தண்ணியில் கரையும், சல்ஃபியூரிக் ஆசிட்ல கரையும், அதுக்கப்புறம் வந்து எத்தனாலில் கரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து கூப்பிட்றாங்க. அந்த ஒரு நிகழ்வு தான் வந்து ஆசிரியர் வந்து ஏமாந்து போகிற நிகழ்வு. இதுக்கும் ஆசிரியர் ஏமாந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு நாள் சுதந்திர தினம் வருது. அந்த சுதந்திர தினத்தில் என்ன நடக்குதுன்னா, வந்து ஒரு சுதந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஸ்கூல் ஆஃப் டே ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஆயிஷா வந்து வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணுறா, லேபில் போயிட்டு, சரிங்களா, இந்த மருந்து நைட்ரஸ் ஆக்சைடை எடுத்து டெஸ்ட் பண்ணுறா. டெஸ்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறா, ஒரு தவளைக்கு செலுத்துறா. தவளைக்கு செலுத்தி அதை வந்து அது மயக்கமாயிடுது, மூர்த்தித்து போயிடுது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அது டெஸ்ட் பண்ண உடனே வந்து என்ன பண்ணுறான்னா, அவ என்ன நினைக்கிறான்னா, நம்ம வந்து மருத்து போகிற ஊசியை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம போட்டுக்கிட்டோம்னா, சரிங்களா, ஆசிரியர் அடிக்கிறது நமக்கு வலிக்காது, இனிமேல் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றது தான் அவளோட கண்டுபிடிப்பு. அதுதான் அவளோட எண்ணம், சரிங்களா. அதனால என்ன பண்ணுறானா, வந்து இந்த மாதிரி தவளை எடுத்து டெஸ்ட் பண்ண உடனே வந்து தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்லி, யாரையோ கூப்பிட்டு நம்ம தோழிக்கிட்ட சொல்லி, நீ போய் சயின்ஸ் மிஸ் இங்கே கூப்பிட்டு வா, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. அந்த பொண்ணு போயிட்டு சயின்ஸ் மிஸ்ஸை கூட்டிகிட்டு வருது. கூட்டிகிட்டு வர கேப்புள்ள இவ என்ன பண்ணுறா, தவளைக்கு செலுத்தினதை தனக்கும் செலுத்தி டெஸ்ட் பண்ணிடுறான், சரிங்களா. மருத்து போகிற ஊசி அவ டெஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கும், சரிங்களா, அங்கே மிஸ் வந்து அங்கே வந்து சேர்றதுக்கும் சரியாக இருக்குது. என்ன மிஸ் கிட்ட கேட்குற, மிஸ் என்னுடைய இது வந்து டெஸ்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் தவளைக்கு ஊசி போட்டேன், அந்த தவளை வந்து மருத்து போச்சு, பாருங்கள் எப்படி அசையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன ஐஷா என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறேன் கேட்குறதுக்குள்ளே, ஆமாம் மிஸ் இந்த மருந்து நான் எனக்கும் போட்டிருக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் நானும் மருத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்குள்ளே மயங்கி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கப்புறமா ஆயிஷா கொஞ்ச நேரத்தில் இறந்துடுறான். இப்படி தான் இந்த கதையை வந்து முடிக்கிறாரு ஆசிரியர். ரொம்பவே ஒரு சேட் எண்டிங் ஸ்டோரி இது. பட் இங்கே இதையே நான் இந்த கதையை நான் இங்கே வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்பவும் நம்மளுடைய பள்ளி வாழ்க்கையில் நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சுதந்திரமாக செயல்பட விடுறாங்களா, அவங்க கேட்குற கேள்விகளை பதில் சொல்கிறாங்களா, அவங்க கேட்குற கேள்விகளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களா அப்படின்றது இன்னும் கேள்விக்குரியாக தான் இருக்குது. எல்லா ஸ்கூல்லையும் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எல்லா நகர்ப்புறத்திலும் இல்லாமல் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற ஸ்கூல்லையும் கூட இது நடக்குதா, ஆசிரியர்கள் அவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறாங்களா, இல்லை வெறும் புக்கிஷாவே புத்தக குழுவாகவே இருக்கிறாங்களா, பாடத்திட்டத்தை மட்டுமே நடத்திட்டு நகர்றாங்களா அப்படின்றது இன்னும் ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்குது. நீங்கள்
இந்த கேள்விக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்க. நம்ம சமுதாயம் மாறுச்சுன்னா இது வந்து ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். 1996 இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. இது வந்து பிஎட் பாடத்திட்டத்தில் இந்த கதையை ஒரு பாடத்திட்டமாகவே வகுத்து இருக்கிறாங்க தமிழக அரசு. 1 மில்லியன் வாசகருக்கு மேலே இந்த கதையை ஏற்கனவே எழுதி வித்திருக்கு அந்த கதை. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு குறும்படமாகவே எடுத்திருக்கிறாங்க, அதுவுமே யூடியூப்ல இருக்குது. நீங்கள் ஆயிஷா நடராசன் அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்கும் சரிங்களா. அந்த குறும்படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.